நடிகர் ரஜினிகாந்த் சசிகலாவின் இந்த நிலைமையை கண்டு மிகவும் வருத்தப்படுவதாக அவருடனான சந்திப்புக்கு பிறகு கராத்தே தியாகராஜன் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு அதிமுகவில் இணைந்தோ அல்லது தனித்தோ தேர்தலை சந்திப்பார் என்று எதிர்பார்த்த வேளையில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து அதிர்ச்சி ஏற்படுத்தினார் சசிகலா. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததால் மீண்டும் அரசியலுக்கு வருவேன், அதிமுகவை கைப்பற்றுவேன் என தொண்டர்களுடன் பேசி ஆடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். அதிமுகவுக்குள்ளும் சசிகலாவை சேர்ப்பது குறித்தும் எதிர்ப்பது குறித்தும் போரே நடைபெற்றது. சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் எல்லாம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். கொரோனா ஊரடங்கு, மழை வெள்ளம் என தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்வு தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் நடிகர் ரஜினிகாந்த் உடனான சசிகலாவின் சந்திப்பு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. ரஜினிகாந்தின் மனைவி லதாவுக்கும் சசிகலாவுக்கும் இடையே ஆன நட்புதான் இந்த சந்திப்புக்கு காரணமாக இருந்தது. கிட்டத்தட்ட 17 நிமிடங்கள் ரஜினிகாந்தும் சசிகலாவும் பேசிய நிலையில் அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள், ஏது பேசியிருப்பார்கள் என பலரும் இந்த சந்திப்பு சசிகலாவின் அரசியலுக்கான ஒரு காய் நகர்த்தலாக இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் இருவரும் என்னத்தான் பேசியிருப்பார்கள் என பலரும் மண்டையை குழப்பிக் கொண்டிருந்த நிலையில் அவர்களுக்கிடையிலான உரையாடல் குறித்து வாய் திறந்திருக்கிறார் கராத்தே தியாகராஜன். சசிகலா ரஜினிகாந்தை சந்தித்து சில தினங்களை ஆன நிலையில் கராத்தே தியாகராஜன் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழக அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களும் பேசிக் கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் முக்கியமாக சசிகலாவின் சந்திப்பு குறித்து ரஜினிகாந்திடம் கராத்தே தியாகராஜன் கேள்வி எழுப்ப, எடப்பாடி தனக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் எல்லோரும் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் மிகவும் வருத்தப்பட்டதாக ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். ஆக இவர்களது மீட்டிங்கில் இபிஎஸ்இன் துரோகங்கள் பற்றி மட்டும் பேசியது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது. இதனையடுத்து கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் குறித்து கராத்தே தியாகராஜனிடம் ரஜினி கேட்டிருக்கிறார். அதற்கு வெற்றியோ தோல்வியோ அரசியலுக்கு வந்துவிட்டார் கமல், ஆனால் சொன்னதை ரஜினி செய்யாமல் விட்டுவிட்டாரே, அவர் வாய்ப்பை தவற விட்டுவிட்டார் என மக்களிடம் ஒருவித கருத்து பரவலாக இருக்கிறது என தியாகராஜன் சொல்லியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சசிகலாவை அதிமுகவுக்குள் இணைத்துக் கொள்ளுங்கள் என டெல்லி தலைமை அறிவுரை கூறியதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முடியவே முடியாது என கூறிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஒருவேளை ரஜினிகாந்த் சசிகலா குறித்து நல்லதை பற்றி டெல்லி மேலிடத்திற்கு கூறினால் அவருக்கான சப்போர்ட் அதிகரித்து எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.